அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மாதிரியான ஒரு ஆட்டுக்கறி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வர யாரும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸை நீங்கள் ஒன்றே ஒன்றே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் இன்றைக்கி இந்த மட்டன் குழம்பு நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுவிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதங்க விட்டுறலாம் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் நல்ல ப்ரௌன் கலரில் வதங்கி வர அளவுக்கு இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு அடுப்பை மீடியம்லேயே இருக்கட்டும் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா அதோடய பச்சவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எண்ணெயெலாம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுட்டோம் தாளிக்கிறதுக்கு எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு அது நல்லா மசிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா தான் அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு திரும்ப நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதங்க விட்டுடலாம் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தாளிக்கிறது கூட ஜாஸ்தி கிடையாதுங்க இப்போ இதில் மசாலா எல்லாமே சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இந்த ரெசிப்பியில் கரம் மசாலா கூட கம்மியான அளவு தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க இப்போ இதில் ஆட்டுக்கறி சேர்த்துடலாம் கறி சேர்க்குறதுல ஒரு சின்ன ட்ரிக் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொழுப்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சோன்னு கொழுப்பு போட்டு சமைச்சோம் அப்படின்னா அது மேலே மிதக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ருசியாக இருக்கும் கொஞ்சமாக போட்டால் போது ரொம்ப அதிகமும் கொழுப்பு போட வேண்டியது கிடையாது இப்போ அந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டுங்க இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் இந்த குழம்புல உருளைக்கிழங்கு போட்டோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதில் உருளைக்கெழங்குக்கு பதிலாக பட்டர் பீன்ஸ் வருதில் அது சேர்த்தோன்னாலும் சூப்பராக தான் இருக்கும் உங்களுக்கு எது கிடைக்கிதோ எது பிரியமோ அதை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு கப் போல் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சில்லு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ரொம்ப கொதிக்க கொதிக்கவும் ஆட் பண்ணக்கூடாது வெது வெதுப்பான தண்ணி போட்டுட்டு குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பையும் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா குக்கருக்கு விசில் போட்டுடலாம் இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரணும் மீடியமில் வச்சு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நாலு விசில் வந்தாச்சு குக்கர் திறந்து பார்க்கும்போது பயங்கரமாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் மட்டனும் சூப்பராக வெந்துருச்சு இப்போ திரும்ப இது அடுப்பில் வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க தேங்காவை நல்லா மையாக அரைச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு ஒரு கொதி வந்துருச்சு அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இதுக்கு மேலே தண்ணி வேணும் அப்படின்னு நினச்சா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஆனால் இதுவே போதுமாக தான் இருக்கும் கொஞ்சம் கொழ குழப்பாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் கடைசியாக மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஒரு மட்டன் குழம்பு இன்றைக்கி பார்த்துருக்கீங்க இதை நம்ம ரோட்டிக்கு ரைஸ்க்குன்னு எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம் இந்த ஆட்டுக்கறி குழம்பு பண்ணுறதுக்கு வெறும் அரை மணி நேரமே போதுமாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் அவ்வளோ பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸை நீங்கள் ஒன்று ஒன்றே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்